தினம் நாங்கள் புதிய பாடத்திட்டத்தோடு இணைந்து கொள்ள போகின்றோம். இந்த உலகின் பரிணாம வளர்ச்சிக்கு பல விடயங்கள் வித்திட்டிருக்கின்றன. அதில் மொழிகள் மிக முக்கிய பங்காற்றியிருக்கின்றன. இந்தியா போன்ற நாடுகளில் பல நூற்றுக்கணக்கான மொழிகள் காணப்படுகின்றன. இவற்றை ஒருவருக்கு கற்பதென்பது மிக சிரமமான விடயமாக காணப்படுகின்றது. எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் இரண்டு தேசிய மொழிகளே காணப்படுகின்றன. இவற்றை கற்பதென்பது மிகவும் இலகுவான விடயம். எவ்வாறு கற்பதென்பது தொடர்பாகத்தான் நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக காணொலிகளை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு மொழியை நாங்கள் கற்பதினூடாக தன்னிறைவு அடைந்த மனிதராக மாறுகின்றோம். ஒரு மொழியை கற்பதினூடாக எங்களுக்குள்ளேயே அறிவு சார்ந்தும் எங்களுடைய செயற்பாடு சார்ந்தும் மிகப்பெரிய விருத்தி ஏற்படுகின்றது. உலக அளவில் இன்னவங்களை நெருக்கமாக்கக்கூடிய வழியாக இந்த மொழி கற்றல் காணப்படுகின்றது. அந்த அளவில் இன்றைய தினம் நாங்கள் புதிய பாடத்திட்டத்தினை பார்க்கலாம். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கடந்த காலங்களில் நாங்கள் பாடல் மூலமாகவும் சில சில சொற்கள் மூலமாகவும் சில வாக்கியங்கள் மூலமாகவும் படித்த பாடங்களை நாங்கள் இன்றைக்கு ஒரு சிறிய உரையாடல் மூலமாக பார்க்க போகின்றோம். அந்த உரையாடல் மூலமாக, அதாவது சிறிய சொற்களை பயன்படுத்தி ஒரு உரையாடலை எப்படி நாங்கள் பேசுவதென்றதை பார்க்க போகின்றோம். நான் இன்று அறிமுகப்படுத்த போகும் உங்களுக்கு உரையாடல் வந்துட்டு ஒரு வைத்தியருக்கும் நோயாளிக்கும் இடையிலான ஒரு சிறிய உரையாடலைத்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு செய்து காட்டப் போகின்றேன். அதற்காக வேண்டி இன்று எங்களோட இணையப் போகிறார் எங்களோட கௌரவ டீச்சர் சர்மிளா அவர்கள். அவர்களை நான் மிகவும் கௌரவமாக இந்த இடத்துக்கு அழைக்கிறேன். இந்த உரையாடலை நாங்கள் உங்களோடு, அதாவது நாங்கள் இருவரும் இந்த உரையாடலை செய்து காட்டப் போகிறோம். இதை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு இந்த உரையாடலில் வரும் சொற்களை உங்களுக்கு இலகுவாக பயன்படுத்த முடியும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் இப்பொழுது அந்த உரையாடலுக்குள் செல்லப் போகின்றோம். டக் 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 டக். டாக்டர், அத்துள்ட என்னது? அத்துள்ட என்ன? ஆயுபவான் டாக்டர். ஆயுபவான் வாடி வேண. கொடாக் ஸ்தூதி டாக்டர். ஹரி மொகாத் அமாரு बड़े अमारो डॉक्टर बड़े अमारो द हाउ डॉक्टर हारे दवस किया किंदंद दवस देखा कितरे डॉक्टर दवस देखा मोनवाद कैवे मामा कोतरोटी कैवा डॉक्टर ओ तोस कैवा उलंदु वड़े कैवा डॉक्टर वेना मोनवाद कैवे बितर पाहुत कैवा डॉक्टर बितर पाहुत कैवा हाउ डॉक्टर हारे ये दवसे मोनवाद कैवे ये हवसे डॉक्टर வடை கேவா ஃப்ரைட் ரைஸ் கேவா டாக்டர் ஏக தமாய் ஹரி கோ அனித் பத்த ஹரென்ன ஹொந்தட ஹுஸ்ம கண்ண ஹுஸ்ம பீட்ட கரன்ன ஹரி மே பத்தர ஹரென்ன தெங் நவதா தோஸ்ம கண்ண ஹுஸ்ம பீட்ட கரன்ன ஹொந்தாய் ஆட் அலர்ஜிக் தேனோத அலர்ஜிக் தேனோ டாக்டர் அலர்ஜிக் தேனவா ஹாரி ஹொந்தாய் கோய் பேத்தது பட்டர் இதென்னே மே பேத்த டாக்டர் ஆ மே பேத்த ஹாரி மட மே வமனத் தேனோ டாக்டர் வமனே யானவது ஆவு டாக்டர் ஆ படேலியத் தேனவது பொட்டாக் டாக்டர் ஆஹா ஹா ஹாரி மங் ஆட் பெஹதா கிளியர் தென்னங் ஒயாகி நம் மொகத்த மகே நம ரிஸ்வான் ஒயாகி வயச கியது 32 டாக்டர் 32 හරි මේ බෙහෙත් ටික ඔයා උදේටයි හවසටයි බොන්න ඕනේ දවස් කීයකටද ડોક્ટર දවස් 3කට බෙහෙත් තියෙනවා ගාණ කීයද ડોક્ટર ආ මගේ ගාණ රුපියල් 500යි හරි ડોક્ટર මෙන්න ડોક્ટર හරි ස්තුතියි இன்றைய தினம் நாங்கள் வழங்கி வரக்கூடிய பாடத்திட்டத்தின் செயல்முறைகள் உங்களுக்கு இலகுவாக புரிந்திருக்க கூடும் என்ற நம்பிக்கையில் இந்த பாடத்திட்டத்தின் தொடர்ச்சியான பதிவுகளை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ ஒரு அழகான உரையாடலை பார்த்தோம். அந்த உரையாடல் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று. ஒரு நோயாளிக்கும் வைத்தியருக்கும் இடையிலான ஒரு சிறிய உரையாடலாக தான் அது அமைந்திருந்தது. அந்த உரையாடலை நாங்கள் உங்களுக்கு விளங்காத சொற்கள் அதில் இருக்கும் நான் நினைக்கின்றேன். நான் இப்போ அந்த சொற்களை உங்களுக்கு மீண்டும் ஒரு தரக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். நல்லா கேளுங்கள். முதலாவதாக அந்த உரையாடலில் நோயாளி வெளியிலிருந்து வருகிறார். அவர்தான் முதலாவது கதவில் தட்டி டாக்டர் எத்துள்ளிட்ட என்னது என்று கேட்கிறார். டாக்டர் உள்ளே வரவா எத்துள்ளிட்ட என்னது
டாக்டர் சொல்லுறார் ஏத்துல்ட என்ன உள்ளே வாங்க ஏத்துல்ட என்ன உள்ளே வாங்க வாடி வெண்ண உட்காருங்க அதுக்கு பிறகு முகத அமாரு என்ன வருத்தம் முகத அமாரு என்ன வருத்தம் அதுக்கு பிறகு நோயாளி சொல்லுறார் படையாமாறுன்னு வயிற்று வலி இப்போ நோய்கள் என்று பார்க்கும்போது எங்களுக்கு சில நோய்கள் இருக்கின்றது வயிற்று வலி உணன்னு சொல்லுவாங்க காய்ச்சல் உணன்னு சொன்னால் காய்ச்சல் எம்பிரிசாவ தடுமல் கஸ் இருமல் ஒழுவு கேட்கும தலைவலி அதுபோல் சிறிய சிறிய நோய்கள் இருக்குது இவர் சொல்லுறார் படையாமாறு அதாவது வயிற்று வலி வயிற்று வலி அதுக்கு பிறகு டாக்டர் கேட்குறார் எத்தனை நாளாக தவஸ் கீ ஆக்து எத்தனை நாள் தவஸ் கீ ஆக்து அவர் சொல்கிறார் தவஸ் திகாக் அப்போ தவஸ் திகாக் ரெண்டு நாள் மொனவத கேவை மொனவத கேவை என்ன சாப்பிட்டீங்க மொனவத கேவை என்ன சாப்பிட்டீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் சரளமாக தமிழையும் சிங்களத்திலேயும் பாவிக்கக்கூடிய உணவுகள் அதாவது தோசை தோசை வடை வடை பிட்டு புட்டு இடியாப்பம் இடியாப்பம் அப்படியான லேசான கடலை கடலை இது போன்று ரொட்டி ரொட்டி இது போன்ற இலகுவான தமிழிலையும் சிங்களத்திலையும் பாவிக்கக்கூடிய சொற்கள் அதாவது ஆகாரமாக எங்களுக்கு பயன்படுத்தக்கூடும் அதுக்கு பிறகு அவர் சொன்னார் பித்தரை அதாவது முட்டை வித்தரன்னு சொல்கிறது முட்டை எங்களுக்கு கடையில் போயிட்டு நாங்கள் அந்த முதலாளி என்ற உரையாடலை பார்த்துருந்தோம் அதுலேயும் எங்களுக்கு படிக்கக்கூடிய முதலாளி வித்தரை தீயனவதன்னு சொல்லி ரைட் அதாவது முட்டை அப்போ சாப்பிட்டது சொற்களை எங்களுக்கு பார்க்கும்போது அவர் பிட்டு சாப்பிட்டுருந்தார் கொத்தரொட்டி 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 என்று தான் சொல்லுவாங்க ஃப்ரைட் ரைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு அவர் டாக்டர் சொல்கிறார் லங்கட்ட என்ன கிட்ட வாங்க லங்கட்ட என்ன கிட்ட வாங்க உஸ்மகான்ன மூச்சு எடுங்க உஸ்ம பிட்டக்காரன்னு மூச்சு விடுங்க அரை பெத்தட்ட ஹெரன்னு அந்த பக்கம் திரும்புங்க அரை பெத்தட்ட ஹெரன்னு அந்த பக்கம் திரும்புங்க மே பெத்தட்ட ஹெரன்னு இந்த பக்கம் திரும்புங்க மே பெத்தட ஹெரன்னு இந்த பக்கம் திரும்புங்க இப்படியான சொற்களை பாவிக்கக்கூடியதாக இருந்தது அதுக்கு பிறகுதான் டாக்டர் கேட்குறார் உங்களோட பேர் என்னன்னு சொல்லி ஒயாகி நம முக்காத்த ஒயாகி வயசு கீது உங்களோட வயசு எத்தனை அவர் சொல்கிறார் என்ட பேர் என்ட வயசு மகே நம மகே வயசு திஸ் தேக்காய் அதாவது 32 என்று சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு டாக்டர் கேட்குறார் வாமனையானவாது வாமனையானவாது வாந்தி போகுதா வாந்தி போகுதா அவர் சொன்னார் வாந்தி போகுதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு வாமன யானவா யானவான்னு சொல்கிறது வாந்தி போகுது எத்தனை நாள்னு சொல்கிறது தவஸ் கியாது தவஸ் தேகாக்குன்னு சொல்லியிருந்தார் ரெண்டு நாள் என்று சொல்லியிருந்தார் முதலாவது நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்டியிருந்தேன் அதுபோல் இந்த நோய்கள் நோய்கள் என்று வரும்போது வைத்தியர்கிட்ட போகும்போது எங்களுக்கு சரளமாக பேசக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த நோய்களை நாங்கள் சொல்லும்போது நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் காய்ச்சல் உண தடுமல் எம்பிரிசாவ கெஸ இருமல் ஒழுவு கேட்கும தலைவலி 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 செமன்னு சொல்லுவாங்க அதுக்கு சளியன்னு சொல்லுவாங்க இது சம்பந்தமான விரிவான இதை உங்களுக்கு இனிவரும் பாடங்களில் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் இந்த உரையாடலில் இது போன்ற சொற்களை பாவித்திருந்தார் கடைசியாக ஒயாட்ட அலர்ஜிக் தீனவாது என்று கேட்டிருந்தார் அதாவது உங்களுக்கு அலர்ஜிக் இருக்கா உங்களுக்கு அலர்ஜிக் இருக்கா உங்களுக்கு ஒயாட்ட அலர்ஜிக் தீனவாது அவர் எனக்கு அலர்ஜிக் இருக்குன்னு சொல்லியிருந்தார் அதாவது மாட்ட அலர்ஜிக் தீயனவான்னு சொல்லி அதுக்கு பிறகு டாக்டர் சொன்னார் நான் உங்களுக்கு மருந்து தாரேன் மாமாவையாட பெஹெத்தேன்னா மாமாவையாட பெஹெத்தேன்னா அதுக்கு பிறகு மூன்று நாளைக்கு எத்தனை தவஸ் துணக்கட்ட பெஹெத் போண்டன்னு சொன்னார் அதாவது மூன்று நாளைக்கு மருந்து குடிங்க தவஸ் துணக்கட்ட பெஹெத் போண்ட மூன்று நாளைக்கு மருந்து குடிங்கன்னு சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு இவர் கேட்குறார் என்ட கணக்கு எவ்வளவுன்னு சொல்லி கானக்கியது
அதுக்கு பிறகு டாக்டர் சொல்கிறார் 500 ரூபா அதாவது ரூபியல் பான்சியாக் தேன்னு சொல்லி அதுக்கு பிறகு இவர் கொடுத்துட்டு மாம கீங் என்ன நான் போயிட்டு வாரன் என்றதை விட தான் இந்த உரையாடல் முடிவடைந்தது. இந்த உரையாடலில் வந்துட்டு மாம கீங் என்ன நான் போயிட்டு வாரன் இந்த உரையாடலை வந்துட்டு நாங்கள் இவ்வளவு காலமாக அதாவது சென்ற பாடங்களில் பாவித்த ஏவர் சொற்கள் அதுகளை பாவித்து ஒரு உரையாடலை எப்படி செயற்படுத்துவது அதாவது உங்களுக்கு இது வந்துட்டு மிகவும் இலகுவாக இருக்கும். இன்னொரு உரையாடலுக்கு நாங்கள் போகும்போது இதில் பாவிக்கக்கூடிய சொற்களை எங்களுக்கு அந்த உரையாடலில் பாவிக்கக்கூடும் இலகுவாகவும் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த உரையாடல் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சொற்களோடு உங்களுக்கு இந்த உரையாடல் நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இது போன்ற இன்னுமொரு உரையாடலில் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். ஊடக கற்கைகள் ஒன்றியத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த காணொலிகள் தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினால் நெறிப்படுத்தி உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. இதற்கு என்லிப் அனுசரணை வழங்குகின்றார்கள். அந்தளவில் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கி வருகின்றமைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்களை இன்னும் ஒரு பதிவினூடாக நாங்கள் சந்திக்கின்றோம்.